நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த கால நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு தருணத்திற்காக முதலாவது நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய், தேவ ஆவியானவர் இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கண மகிமை நமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் தேவ சமூகத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காய் முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. புதுவிதமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த வேண்டிய பாதைகளிலே நம்முடைய கரங்களை பிடித்து தேவன் நடத்துவதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி செல்வாராக. நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில வேத வசனங்களை நாம் ஒன்று சேர்ந்து நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் தேவன் நம்மை இந்த நாளிலே நடத்துகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா. செம்மையானவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் ஒவ்வொரு காரியங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம். முக்கியமாக வங்கியில் சென்று நம்முடைய பணத்தை நாம் டெபாசிட் செய்வோம் என்று சொன்னால் உடனே ஒரு குறுஞ்செய்தி நம்முடைய செல்போனுக்கு வந்து விடுகிறது. ஏன், பணத்தை எடுத்தாலும் வந்து விடுகிறது. ரேஷன் கடையிலே ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால் உடனே ஒரு குறுஞ்செய்தி நம்முடைய செல்போனுக்கு வந்து விடுகிறது. ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வருகிறதா என்று சொன்னால் இல்லை. அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது இல்லை. காரணம் என்னென்று சொன்னால், பரிசுத்த வேதாகம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கிறது. செம்மையானவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். துன்மார்க்கருடைய பலிகள் அவருக்கு அருவருப்பாயிருக்கிறதாம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை வைத்துக் கொண்டு, சுயங்களை வைத்துக் கொண்டு, மீறுதல் அக்கிரமங்களை வைத்துக் கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்படுத்தி பின்பு நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது இல்லை. அது கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கிறது. அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் கேட்கிற சத்தியத்தின்படி நம்மை உருமாற்றம் செய்து கொண்டு என் ஆண்டவரோடு உறவாடுகிற காரியங்களிலே ஆண்டவர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற வேண்டுமானால் செம்மையானவருடைய ஜெபங்கள் எப்படி கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதோ அப்படி நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுக்கு பிரியமானவர்களாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தும் பொழுது உண்மையாகவே இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கும். எவ்வளவு சத்தியங்கள் கேட்டாலும் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாமல், எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல், நமக்கு நாமே ஒரு நியாயம் தீர்த்து கொண்டு, நமக்கு நாமே ஒரு பதிலை வைத்துக் கொண்டு, இதுதான் சரி, இதுதான் சரியான முடிவு என்று சொல்லி எடுத்து நம்முடைய வாழ்வை நகர்த்துவது, அது ஆசீர்வாதமாய் இருக்காது, அது தேவனுக்கு அது பிரியமாய் இருக்காது. சென்ற நாட்களிலே கேட்ட சத்தியத்தின்படி சவுல் தேவனுக்கு பிரியமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் நலமானதை எல்லாம் பிரித்தெடுத்து பலி செலுத்த வருகிறான். ஆனால் கர்த்தர் தீர்மானித்து விட்டார் அவைகள் எல்லாம் அழிக்கப்படுவதற்கானது என்று சொல்லி,
ஆனால் அழிக்கப்படக்கூடிய காரியங்களிலே செம்மையானது என்று சொல்லி எடுத்துக்கொள்வது அது நம்முடைய பார்வைக்கு நலமானதாய் செம்மையானதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான் எடுக்கிற முடிவு எனக்கு அது சரியாயிருக்கலாம், என் ஆண்டவருக்கு அது எப்படி? இதில் கவனம் வேண்டும். என கருவியான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு காரணம் அதுதான். ஆனால் ஒரு சிலருடைய ஜெபங்கள், தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், பதிலை கொடுக்கிறார். தானியலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி தூதனானவன் ஓடி வந்து தானியலின் முன்பாக நிற்பதை நம்மால் காண முடிகிறது. ஏனென்று சொன்னால், தானியலுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. பல கேள்விகளோடு, பல தேவைகளோடு, பலவிதமான நெருக்கங்களோடு நம்முடைய வாழ்வு காணப்படலாம். ஆனால் இந்த நெருக்கப்படுகிற இந்த வாழ்வில் என்னுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் மாறுமானால் நிச்சயமாய் தேவனுடைய தூதர்களை அனுப்பி நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். நிச்சயமாய் அந்த பதிலை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வு சாட்சியாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாய் அது காணப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செம்மையானவருடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. என கருமையானது எவருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஜெபங்களாய் நம்முடைய ஜெபங்கள் மாறும்படியாக நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 6வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை நாம் ஒன்று சென்று நாம் வாசிக்கலாம். சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்திற்கு? உங்கள் சர்வாங்க தகனங்களும் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. நாம் எப்படி செய்கிறோம் என்பதல்ல, அது எப்படிப்பட்டதாய் நாம் செய்கிறோம் என்பதுதான். எப்படி என் ஆண்டவருக்கு நான் செய்கிறேன் என்பதை காட்டிலும் எப்படிப்பட்டதை நான் செய்கிறேன், எப்படி தேவ சமூகத்திலே எந்த நிலையிலே என்னை நான் போய் நிறுத்திக் கொள்ளுகிறேன், என்னை நான் நிறுத்திக் கொண்டேன் என்பது வேறு, நானும் தேவ பணி செய்கிறேன் என்பது வேறு. ஆனால் அந்த தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? சுகந்த வாசனை பட்டயங்கள் தேவன் விரும்பவில்லை. வேதம் அதைதான் சொல்கிறது. சேபாவில் இருந்து வருகிற தூப வர்க்கமும் தூரதேசத்துடைய சுகந்த பட்டயம் எனக்கு என்னத்திற்கு? அது நீ எவ்வளவுதான் ஓடி என்ன பயன்? ஆனால் அதில் யார் மகிமைப்படுகிற வண்ணமாய் உன்னுடைய பயணம் இருக்கிறது? நன்றாக யோசித்து பார்த்து செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நானும் வாழுகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் நான் வாழுவது எனக்கு அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். நான் வாழுவதற்குரிய பலனை நான் பெற வேண்டும். ஒரு பொருளை வாங்கும் பொழுது, வங்கியிலே பணத்தை செலுத்தும் பொழுது ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. ஆனால் நாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையே, இன்னும் பாடுகள் துரத்திக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் விலகாமலே இருக்கிறது. காரணம் என்ன? ஏதோ என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படாது இருக்கிறது. செம்மையானவருடைய ஜெபங்கள் தான் கர்த்தர் அதை பிரியப்படுகிறார். தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளையை பிறப்பித்து அவருடைய தூதர் ஓடி வந்து நிற்கிறான். ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பவில்லை? எங்கோ ஒரு இடத்திலே தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்திலே சுயங்கள் விளையாடி கொண்டிருக்கிறது. மாம்சிகங்களும் பாவங்களும் நம்முடைய வாழ்வை விட்டு அகலாது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்படி சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டு நான் செய்வது யோபுவை போல பவுலை போல என்று சொல்லி சம்பந்தம் இல்லாதவர்களை நம்மோடு ஒப்பிட்டு விடுகிறோம். நம்முடைய பாவங்களை வைத்துக் கொண்டு, சுயங்களை வைத்துக் கொண்டு, பரிசுத்தவான்களோடு நம்மை ஒப்பிட்டு வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்தி விட்டால் ஆசீர்வாதம் கிடைத்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறோம். அது கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது. பரிசுத்த வேதம் அதுதான் சொல்லுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமில்லை, கர்த்தர் அங்கீகரிக்கல.
மாற்ற அந்த வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வோமே. இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறும்படியாக தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த செய்தியின்படி உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். இந்த நாள் ஒரு குறுஞ்செய்தி வருவதை போல கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வரும். தேவதூதன் வாழ்விலை இடைபெடுவார்கள். உங்கள் வாழ்வில் இருக்க தடைகள் உடையும், வழிகள் திறக்கும், ஆசீர்வாதத்துடைய கதவுகள் திறக்க ஆரம்பித்துவிடும். சுய பரிசோதனை செய்வோமே. அந்த நன்மையை, தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெறும்படி நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோமே. தேவன் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுப்பார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது அதிகாரத்திலே 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களுடைய கிரியைகளுடைய பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்க, நல்லதை செய்யுங்க, தேவனுக்கு பிரியமானது செய்யுங்க, தீமை செய்வதை விட்டுடுங்க. வேண்டாம், பழைய சுபாவம் நமக்கு வேண்டாம். பழையவைகள் களையணும், பழையவைகள் ஒழியணும், எல்லாம் புதிதாக வேண்டும். தீமை செய்வதை விட்டு விடுங்க, நன்மை செய்ய பழகுங்க, தேவ பிள்ளைகளாய் வாழுங்க, தேவன் பிரதிபலிக்கிற பாத்திரவான்களாய் திகழுங்க. உங்களை காணுகிறவர்கள் கர்த்தரை காணட்டுமே. உங்களோடு பேசும் பொழுது ஏதோ ஒரு பாரங்கள் இறங்கியதை போல ஒரு சிலர் கூறுவார்கள். எப்பொழுது என் ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, தீமை செய்வதை விட்டுவிடும் பொழுது, நன்மை செய்ய பழகும் பொழுது. ஏன் சில சமயங்களிலே நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய உறவாடுகிற அன்பை செலுத்துகிற காரியங்களிலே மற்றவர்களை மாற்ற இயலவில்லை? காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமா இல்லை, அது அருவறுப்பா இருக்கிறது, தேவனுடைய மறைத்து வெளிப்படவில்லை. இதுதான் உண்மை. ஆனால் நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களை குறை சொல்லி விடுவோம் இல்லையா? தீமை செய்வதை விடுங்க, நன்மை செய்ய பழகுங்க. தேவனுக்கு அருவறுப்பாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்வோமே. இதை உணர்ந்து விட்டாலே போதுங்க, வேற ஒன்றுமே வேண்டாம். எந்த பாவியாய் இருந்தாலும் மனமாற்றி விடலாம் இல்லையா? நன்றாக யோசித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களை யோசித்து பாருங்க. அவரை போல வாழ்வோமே. அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய சுபாவங்களே நம்முடைய வாழ்வை மீண்டும் மீண்டுமாய் துரத்தி கொண்டிருக்கிறது. அதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியை சொல்லுகிற காரியங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டுவிடு. அவருடைய கண்களுக்கு முன்பாக நீ செய்வது என்ன என்று சொல்லிப்பார். தேவனுடைய பார்வையிலே உன் செயல், உன் பேச்சு, உன் சிந்தனை எப்படி அமைந்திருக்கிறது என்று சொல்லிப்பார். உன் அழைப்புக்கு உகந்ததா எது இருக்கிறதா என்று சொல்லிப்பார். விட்டுடுங்க, நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நன்மை செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. தானியில் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது தூதர்கள் ஓடி வந்து பணிபடி செய்கிறார்களே. ஏன் என் ஜெபத்துக்கு அந்த குறுஞ்செய்தி வரல? ஏ உபவாசம் அங்கீகரிக்கப்படாது இருக்கிறது, என் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது இருக்கிறது. எந்தாவது நாம் சுய பரிசோதனை செய்ததுண்டா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது, ஒரு காலம் இது. உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்தி பாருங்க. தேவனுக்கு பிரியமான பலிகளாய், தேவன் அங்கீகரிக்கிற ஜெபங்களாய் உடைய ஜெபங்கள் மாறும். அப்பொழுது தேவன் ஒரு கட்டளை பிறப்பிப்பார். தூதர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக, தானியலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போவதே என் ஆண்டவர் கட்டளை பிறப்பித்து விட்டார். ஓடி வருவார், வழிகள் திறக்கும்,
நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த தினத்தை குறித்து அந்த நாள் கவலைப்படும். நீ கவலைப்பட வேண்டாம். ஓ, தேவனுடைய பிள்ளை வந்துட்டான். இன்னைக்கு காலையில் தேவன் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நாள் கவலைப்படணும். அந்த நாள் கவலைப்படணும். இன்னைக்கு நாம தான் கவலைப்பட்டு இருக்கிறோம். சற்று மாற்றிக்கொள்ளுங்க, மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு சின்ன ஒரு பணத்தை கொஞ்சோண்டு போட்டாலே உடனே குறுஞ்செய்தி வருகிறது. பணத்தை எடுத்தா குறுஞ்செய்தி வருகிறது. ரேஷன் பொருளே வாங்கினா ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. ஆனால் என் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒன்றும் பதில் இல்லையே. இன்னைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் மாறலையே. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமாக இல்லை. பலிகள் அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கீகரிக்கப்படாத பலிகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதைதான் பிரசங்கி அழகாய் சொல்கிறார். பிரசங்கி 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் வாசிக்கலாம். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார். இன்னும் அறியல. நம்ம செய்கிறதெல்லாம் சரி 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 சரின்னு ஓடினு இருக்கிறோம். உன் நடையை பார், காத்துக்கொள். உன் நடையை கவனி. மற்றவனுடைய நடையை கவனிக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய நடையை கவனி. மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு முன்பாக உன்னை உன்னுடைய முகத்தை முதல்ல கண்ணாடியில் பார். கண்ணாடி முன்னாடி போய் நின்றாக்கா உங்க முகம் தான் தெரியணும். ஜெபிக்கணும்னு போய் முழங்கால் படியிடுவீர்கள், ஆனால் முதல்ல உங்களுடைய குணம் தெரியணும். நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளாம நீங்க உங்களுடைய ஜெபங்களை அங்கீகரிக்கப்படணும்னாக்கா முதல்ல உங்க முகம் தான் உங்களுக்கு தெரியணும். உங்க வாழ்வை குறித்து, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்களை குறித்து தான் வெளியே வரணும். அது சரியா இருக்குதான் பாருங்க. அது சரியா இருந்துச்சுனாக்கா கர்த்தருக்கு பிரியமான ஜெபமா மாறிடும். தேவன் தூதர்களை அனுப்பிடுவார். உன்னடையை காத்துக்கொள். உன்னடை மீது கவனம் இருக்கட்டும். உன்னை நீ பரிசோதனை, சுய பரிசோதனை செய்து கொள்ள பார். வேத பரிசுத்த வேதாகம் அதை தான் சொல்லுகிறது. தாங்கள் செய்கிற தீமை என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இன்று நாம செய்கிற தவறு என்பதை இன்னும் புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சத்தியம் கேட்டாது எனக்கு இல்லை. என்ன சத்தியமா இருக்கிறது எனக்கு? நீ ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்க. ஆலயத்துக்கு ஓடுவது என்னை நான் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் என்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கும் தான். ருட்டீனா ஏதோ வேலை செய்யற மாதிரி ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடுறோம். அதுதான் தவறு. அதான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறது. தேவன் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாள் தான். ஆனால் தகுதி உள்ளவனாய் நான் இருக்கணும் இல்லை? நாம தகுதி உள்ளவர்களாய் இருக்கணும் இல்லை? அப்படி இருக்கிறோமா? நாம தகுதி இழந்துட்டு இருக்கிறோம். ஆகவேதான் இவ்வளோ 40 நாள் ஜெபிக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் ரெகுலரா உபவாசம் இருக்கிறோம். பதில் இல்லையே, என்ன பயம்? அது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. கர்த்தர் ஏற்றுக்கொள்ள பிரியப்படலை. நீ செம்மையானவனாய் மாறு. உங்கள்கிட்ட தீமை செய்கிறத விட்டுடு. உன் நடையை கவனி, உன் பேச்சை கவனி, உன் சிந்தனையை கவனி. ஒரு இன்டர்வியூக்கு நாம செல்லுகிறோம் என்று சொன்னால் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவதற்கு முன்னாடி மாத்திரமல்ல, முடிச்சுட்டு வந்த பிறகு நாம் என்ன செய்வோம்? நாம் எப்படி பதில் கொடுத்தோம்? பரீட்சை எழுதிவிட்டு வந்த உடனே மாணவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்வார்கள்? சம்பாஷிப்பார்கள், ஆலோசனை செய்வார்கள். நீ இதற்கு என்ன பதில் எழுதினாய்? நான் இதை எழுதிவிட்டேனே. அந்த சுய பரிசோதனை, ஒரு காரியத்தை செய்த முன்பும் செய்த பின்பும் என்ன செய்தீர்கள் என்பதை கவனியுங்க. செய்து முடிச்சிட்டேன் பெருமை கொள்ளாதீங்க. அந்த நீங்க எழுதின பரீட்சையில் நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க சுய பரிசோதனை செய்து கொண்டு நான் சந்தித்த இந்த ஆத்மாவிடம் நான் பழகியது, நான் நடந்து கொண்டது, நான் பேசியது அது என்ன என்று சொல்லி பார்த்து உங்களை சீர்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் அடுத்த முறை நீங்க சந்திக்கும் பொழுது அந்த ஆத்மாவை ரட்சித்து விடலாம். உன் அடைய காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுகிற காரியம் அல்ல இது. அதுதான் பரிசுத்த வேதாகமன் சொல்லுகிற காரியம். மூடர் பலியிடுவது போல பலியிடுவது அல்ல இது.
செவி கொடுத்து ஓடு, சத்தியத்துக்கு செவி கொடுத்து உன்னை வாழ்வை நகர்த்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை மறைத்து வெளிப்பட விரும்புகிறார். தேவன் உனக்கு நிறைய நிறைய நன்மைகளை, பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். உன் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படட்டும். வேதத்தில் யார் யாருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், சாட்சியாய் நிறுத்தப்பட்டார்கள், மகிமைப்படுத்தப்பட்டார்கள். நம்முடைய வாழ்வு மகிமைப்படுத்தப்படவில்லை, உயர்த்தப்படவில்லை, சாட்சியாய் மாறவில்லை. காரணம் என்ன? சுய பரிசோதனை ரொம்ப அவசியம். குறுஞ்செய்தி எதற்கோ வருகிறது, என் ஆண்டவரிடத்திலிருந்து வரணுமே, வரலையே, மாற்றிக்கொள்வோமா? மாற்றிக் கொடுத்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோம். தேவன் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக் கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம், மீகா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6வது அதிகாரம் அதில் 8வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்ன கர்த்தர் உன்னிடத்துல கேட்டுட்டார்? என்னங்க கேட்டுட்டாரு? சாமியாராக சொன்னாரா, சன்னியாசியாக சொன்னாரா, இருக்கிற சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுது கொடுத்துட சொன்னாரா? இல்ல, பரிசுத்த வேதாகம சொல்லுகிறத கவனிங்க. நன்மை இன்னது என்று அவர் உனக்கு சொல்லிட்டார். எப்படி ஜெபிச்சா அவர் அங்கீகரிப்பார் சொல்லிட்டார். மனத்தாழ்மையா போங்க, தாழ்மையா வாழுங்க, தாழ்மைக்கு இடம் கொடுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் இரண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியம், பொறுமையும் தாழ்மையும் அவசியங்க. இந்த பொறுமை இருக்குது பாருங்க, நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். பொறுமையா இருந்து பாருங்க, ஒருத்தருடைய குணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொறுமையா இருந்து பாருங்க, சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். தாழ்மையா இருந்து பாருங்க, அந்த தாழ்மையை பார்த்து விட்டு மற்றவர்கள் எல்லாம் உங்களுடைய பக்கமாய் நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் மாறுவீங்க. ஆத்துமக்கள் எல்லாரையும் அறுவடை செஞ்சிடலாம். இந்த தாழ்மை இல்லை, பொறுமை இல்லை நமக்கு. பரிசுத்த வேதாகம் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொல்லுகிற காரியம் அதை தான். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட, தாழ்மையாயிரு. வேற என்ன உன்னிடத்துல கேட்டுட்டார்? பொறுமையாரு, தாழ்மையாயிரு. பொறுமையில தேவன் நிறைய கற்றுக் கொடுப்பார். நிறைய மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்வை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த பொறுமை தான் வேணும் தெரிந்து கொள்வதற்கு. தாழ்மை வந்து அனைவரையும் நாம் அரவணைத்துக் கொண்டு ஓடுவதற்கு அது ஏற்றதா இருக்கும். ஓடுவோமே, நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்படட்டுமே, நம்முடைய ஜெபங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமா மாறட்டுமே. தேவன் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய வாழ்வில் செயல்படுகிற ஒரு வாழ்வாய் மாறட்டுமே. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட உடைய கிருபைக்காய் நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் வரவில்லை அப்பா. நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கிறது. எங்கள் வாழ்க்கை நிலை மாறவில்லை, எங்கள் குடும்ப நிலை மாறவில்லை. காரணம், நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் காணப்படவில்லை. செம்மையானவருடைய ஜெபங்கள் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படி தீமை செய்வதை விட்டு விடுங்க, நன்மை செய்யுங்க என்று சொன்னீர். அந்த தீமை விலகாமல் இருக்கிறது, பாவம் விலகாமல் இருக்கிறது, சுயம் விலகாமல் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா. இன்னைக்கு இந்த காலை பொழுதுல எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்பா. அந்த பொறுமையோடு தாழ்மை உள்ளவர்களாய் எங்களுடைய வாழ்வை நகர்த்துகிறோம். என் ஆண்டவர், நீர் வேறு என்னத்தை கேட்கிறீர்? மனத்தாழ்மையோடு வாழ்வதை நீர் பார்க்கிறீர். அந்த பொறுமையோடு தாழ்மையோடு என்னுடைய வாழ்வை நகர்த்தி நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள ஒரு பாத்திரம். எங்கள் ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு ஜெபங்கள், எங்கள் பலிகளிலே என் ஆண்டவர் பிரியப்படுகிற பலிகளாய் மாற்றி தானியில் வேண்டிக் கொள்ள தொடங்கின போவது தூதர்களை கட்டளையிட்டு அனுப்பின எங்கள் ஆண்டவர். எங்களுடைய ஜெபங்களையும் அப்படி மாறும்படியாக இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்டு கிருபைக்காய் நன்றி. நாங்கள் மாற்றங்களோடு இந்த நாளை துவங்க என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக வந்து நிற்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்க பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களையும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். என் ஆண்டவருடைய பலவனத்தினுடைய பலன் பூர்ணமாய் விளங்க செய்திருங்க. எந்த பலவனங்களும் அவர்களை மேற்கொள்ளாதபடி என் ஆண்டவருடைய கரம்
அவர்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். சமாதானத்தின் காரணர் அவர்களை ஆளுகை செய்ய பொறுமையை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க கர்த்தாவே. உமக்கு பிரியமானவர்களாய் தங்களுடைய வாழ்வை நகர்த்த கிருபை செய்ய. உன் நடையை காத்துக்கொள்ளு என்று சொன்னீரே, எங்களை நாங்களே காத்துக்கொள்ளு. எங்கள் நடையின் மீது எங்களுக்கு கவனம் வர, எங்கள் நடையை நாங்கள் கவனித்து நடக்கிற ஒரு வாழ்வாக என்னுடைய வாழ்வு மாற என் ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. சமாதானம் இந்த கணவன் மனைவிகள் கொடுங்க. பிள்ளைகளுக்காக வந்து நிற்கிறோம், முக்கியமாக வாலிப பிள்ளைகளை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேனப்பா. தேவாவியானவர் என்னுடைய கரம் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நாங்கள் போராட வேண்டுமானால் இந்த பொறுமையும் தாழ்மையும் அவசியம். ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் மாற வேண்டும், செம்மையானவர்களாய் மாற வேண்டும், தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும், நன்மை செய்ய பழக வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். அப்படி இந்த வாலிபர்களுக்கு நல்ல குணங்களை கொடுத்து அப்படி வாழ்வுக்கு தடைகள் எல்லாம் விளக்கி அந்த தடைகள் எதற்காக அது அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறியோம் அப்பா. ஒன்றை நாங்கள் ஆனால் அறிந்திருக்கிறோம், என் ஆண்டவர் நாள் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை. செபங்கள் கேட்கப்பட்டு உடனே தூதர்களை அனுப்பி தடைகளை உடைக்கிற ஆண்டவர் நீர். அறிந்து கொண்டோம் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடையோ வேலை தடையோ எந்த தடையா இருந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் அதை உடைத்து முன்பாக கடந்து செல்வதாக. மிக 2:13 சொல்லப்பட்ட வண்ணமாய் தடைகளை உடைக்கிறதே அவன் முன்பாக கடந்து போவீராக. இந்த நாளிலே படித்துக் கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக வந்திருக்கிறோம், ஞானத்தினால் இடைக்கட்டுங்கப்பா, ஞான கண்களை திறந்து கொடுங்கப்பா. ஸ்தேவானுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுங்க, தானியலுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுங்க, சாலமனுக்கு கொடுத்து ஞானத்தை கொடுங்கப்பா. அப்படி ஞானத்தை கொடுத்து ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வாய் என் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. தேவ சமாதானமோடு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவனுடைய கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. இந்த நாளிலே உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடம் இல்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் நெசுக்கப்பட்டவர்கள், கடன் தொழில பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்கள் என்று சொல்லி என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லையா என்று சொல்லி கலங்கி நிற்கிற யாராக இருந்தாலும் சரி, செம்மையானவர்களாய் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒவ்வொன்றிலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியான வாழ்வு கொடுங்கப்பா. ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. ஒரு குறுஞ்செய்தி வரட்டும் அப்பா, ஒரு குறுஞ்செய்தி அவருடைய வாழ்க்கையில் வரட்டும். என் ஆண்டவர் பதில் கொடுத்ததை அவர்கள் உணரட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் நிறுத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாளையும் திருமண நாளை கொண்டாடுக்கோ இருக்கிறோம். இந்த ஆண்டு ஆசீர்வத்து கொடுங்க. நன்மை கிருமியுமா அவருடைய வாழ்வை முடிசூட்டுங்க. சுய பரிசோதனை செய்து கொண்டு தீமை செய்வதை விட்டு விட்டு நன்மை செய்கிற ஒரு பயணத்தை, ஆவிக்குரிய பயணத்தை கொடுங்கப்பா. தேவனுடைய கரம் அவளை ஆசீர்வதிப்பதாக. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும். ஊழியம் செய்கிறவர்கள், அழைப்பு பெற்றவர்கள், அர்ப்பணித்தவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவர்களும் நான் மின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும். நாங்கள் எது செய்தாலும் என் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை கொடுங்க. சுய பரிசோதனை செய்து தன்னிடம் காணப்படுகிற காரியங்களை உணர்ந்து நடையை, தங்களுடைய நடையை அவர்கள் காத்து கொண்டு தீமை செய்வதை விட்டுவிட்டு நன்மை செய்கிற ஒரு வாழ். பொறுமையை கொடுங்க, தாழ்மையை கொடுங்க. ஆவிக்குரிய பயணம் வெற்றி அடைவதற்கு இதுவே உகந்தது என்பதை அறிந்து நாங்கள் வெற்றி பயணத்தை தொடர வச்சுங்க. இந்த நாளில் நம்முடைய வருகை இருக்குமானால், உடைய கரத்தை பற்றி கொள்ள வருகை தாமதிக்குமானால், கேட்ட வார்த்தைகளின்படி சுய பரிசோதனை செய்து பொறுமையாய் தாழ்மையாய் எங்கள் நடைகளை நாங்களே கவனித்து செம்மையானவர்களாய் எங்களுடைய வாழ்வை நகர்த்த என் ஆண்டவர் கிருபை செய்ய. துதிகன மகிமையிலாம கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்குலக்கம் என்று உன்னை கிருபையினால் இருக்கலாம் முடிசூட்டி நன்மையினாலும் வயது திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.